So hello students, in the video la paakkuriyadhu example 1.4, this for class 11. If x equal to 1 2 3 etc 10 and a equal to 1 2 3 4 5, find the number of sets b is a subset of x such that a minus b equal to 4 appdin solli question kuduthirukku. Idhu vandu indathla workout pannirken. This is the question. இதில் பார்த்தீங்கன்னா a minus b வந்து 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. a minus b 4 அப்படிங்கிறது எப்போ பாசிபிளாக இருக்கும்? a வந்து 1, 2, 3, 4, 5 இதுக்கு இட் இஸ் கிவன் இந்த கொஸ்டின். b வந்து என்னவா இருந்திருக்கணும்? 1, 2, 3, 5 அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா அப்போ 4, ஏன்னா அப்போ தான் இது இந்த நாலுமே கேன்சல் ஆகிட்டு இந்த இடத்துல 4 அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சர் வந்து கிடச்சிருக்கும். பட் அந்த 1, 2, 3, 5 மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 1, 2, 3, 4 விட்டுட்டு 5, 6 கூட இருக்கலாம். ஏன்னா இது மட்டும்தான் பாசிபிள்னு இல்லை, இது கூட பாசிபிள் தான். இதை நான் இப்படி பிரித்து எழுதி காமிச்சிருக்கிறேன், யூனியன் ஆஃப் 6 அப்படின்னு. அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6, 7. எக்ஸாமுக்கு இந்த ஸ்டெப்பெல்லாம் எழுத வேண்டியதில்லை, இதிலிருந்து எழுத வேண்டாம். இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை அப்படியே கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். இது ஜஸ்ட் ஃபார் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக இது கொடுக்குறது. 6க்கு அப்புறம் 7 போட்டு இப்படி யூனியன் ஆஃப் 6, 7 பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இங்கே 6க்கு அப்புறம் நம்ம இங்கே வெறும் 7 மட்டும் கூட போடலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து 6 எலிமெண்ட்ஸ் லாஸ்ட் இருக்கா, அப்போ 2 பவர் 6 சாய்ஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படின்ட்டு. 1, 2, 3, 4, 5 2 பவர் 5 சான்சஸ் வந்து இருக்குது இல்லையா. ஃபார்மில் வந்து 2 பவர் n. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக சேர்த்திட்டே வந்து இதை தனித்தனியாக இப்படி பிரித்து காமிச்சிடும். ஸோ லாஸ்ட்டில் வந்து இந்த 1, 2, 3, 4, 5 யூனியன் ஆஃப் இது ஒரு செட்டு நேமுக்கு வந்து சீன்னு கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு சப்செட்டும் எது 6, 7, 8, 9, 10 சப்செட்டுக்கு ஒரு யூனிக் செட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது கேன்சல் ஆயிரும். சாரி, 1, 2, 3, 5 அப்படிங்கிறது ஒவ்வொரு டைம் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். என்ன கண்டிஷனில் கேன்சல் ஆகும்? ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4ங்கிற கண்டிஷனில் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபார் எவ்ரி சப்செட் ஆஃப் திஸ் ஒன் வி ஹாவ் ஏ யூனிக் செட் பி சச் தட் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4. அப்போ இந்த இதனுடைய நம்பர் ஆஃப் செட் வந்து இதெல்லாம் ஒவ்வொரு செட்டு இந்த மாதிரி நம்பர் ஆஃப் செட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் திஸ் ஒன், இதில் 5 எலிமெண்ட் இருக்கிறப்போ 5 எழுதிட்டேன், சரி 6 எழுதிட்டேன். ஸோ 2 பவர் 5 ஈக்குவல் டு 13. அப்போ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சப்செட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நம்பர் ஆஃப் செட்ஸ் இனி எக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். என்ன கண்டிஷன் படி? ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4ங்கிற கண்டிஷன் படி வி கெட் த ஆன்சர். நீ எக்ஸாம் எழுதுகிறப்ப இந்த லாஸ்ட் ஸ்டெப்போடு கொண்டு வந்துட்டு அப்புறம் இந்த 2 ஸ்டெப்பை எழுதுனீங்கன்னா போதும். இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 செட் சச் தட் என் ஆஃப் பி மைனஸ் ஏ வந்து 2 ஆஃப் என் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4 ஆஃப் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, அண்ட் இஃப் என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 14 ஃபைண்ட் என் ஆஃப் பி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. வி நோ ஒன் ஃபார்முலா, என் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். தெரியல அப்படின்னா சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கலாம். பட் எக்ஸாமுக்கு வந்து இது அவசியம் இல்லை. ஏ வந்து 1, 2, 3, பி வந்து 1, 2 அப்படின்னு எடுத்துக்க. ஸோ ஏ மைனஸ் பி என்ன, இது இது கேன்சல் ஆனது போக மிச்சம் 3 தான், காமன் போக மீதி இருக்கிறது. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன, ரெண்டுக்கு காமன் என்ன இருக்குது? 1, 2. இப்போது என் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்குது? 3. தென் என் ஆஃப் ஏ மைனஸ் பி எவ்வளோ இருக்குது? 1. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோ இருக்குது? 2. ஸோ இந்த இப்போ இது சும்மா ஷார்ட்டாக போகிறோம். என் ஆஃப் ஏ மைனஸ் பி 1, என் ஆஃப் ஏ 3, இது 2. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பட் இது வந்து எக்ஸாமுக்கு வந்து நீ இது போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ சிமிலர்லி என் ஆஃப் பி மைனஸ் ஏவை எப்படி எழுதலாம்? என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம். இங்கே ஃபஸ்ட்டு இதையும் லாஸ்ட்டையும் எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லெட் ஏ இன்டர்செக்ஷன் பி
சரி n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிஏ சம் கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ நவ் யூ கன்சிடர் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு ஆர் செகண்ட் அண்ட் எடுத்துக்க. ஸோ கன்சிடர் டூ என் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஃபோர் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது என்னாயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ என் ஆஃப் ஏ மைனஸ் பி, என் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு பதிலாக என்ன எழுதலாம், என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே வந்து டூ இருக்கு இல்லையா, கேன்சல் பண்ணது போக டூ இருக்குது. ஸோ டூ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. நம்ம ஏற்கனவே என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை கேன்னு வச்சுட்டோம். ஸோ டூ கே ப்ளஸ் கே ஈக்குவல் டு த்ரீ கே. ஸோ என் ஆஃப் ஏனுடைய வேல்யூ வந்து த்ரீ கேன்னு கிடச்சிருச்சு. ஸோ அடுத்தது வந்து இந்த ஃபஸ்ட்டையும் இந்த செகண்டும் எடுத்துக்கலாம், இல்லை லாஸ்ட்டும் எடுக்கலாம், எனிவே கண்டினியூ. ஸோ என் ஆஃப் பி மைனஸ் ஏ, இங்கே இங்கே என்ன இருக்குது, என் ஆஃப் பி மைனஸ் ஏ. ஸோ என் ஆஃப் பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு இங்கே லாஸ்ட்டில் என்ன இருக்குது, ஃபோர் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதுதான் ஈஸியாக இருக்கும், ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ என் ஆஃப் பி மைனஸ் ஏவை என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி எழுதிக்கேன். தென் ஃபோர் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது இந்த இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும், ஃபைவ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் கே, திஸ் இஸ் என் ஆஃப் பி. ஸோ என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்கு, என் ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்கு. என் ஆஃப் ஏ யூனியன் பியினுடைய ஃபார்முலா என் ஆஃப் ஏ ப்ளஸ், இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா, மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. என் ஆஃப் ஏ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், த்ரீ கே, திஸ் இஸ் ஃபைவ் கே, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தான் கே அப்படின்னு வச்சுட்டோம். ஸோ எயிட் கே மைனஸ் கே ஈக்குவல் டு செவன் கே. பட் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி க்வெஸ்சனில் வந்து இட் இஸ் கிவன் அட் ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ ஃபோர்டீன் எழுதிக்க, இது கேன்சல் ஆயிரும். ஸோ விச் இம்ப்ளைஸ் கே ஈக்குவல் டு டூ, கேவோட வேல்யூ வந்து டூன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்குன்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ என் ஆஃப் ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். என் ஆஃப் ஏ பிகினிங்கில் நம்ம என்னென்னு பார்த்தோம், த்ரீ கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ த்ரீ கே, ஸோ த்ரீ இன்ட்டு கேவோட வேல்யூ என்ன, டூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ். அண்டு யூஆர் ஆஸ்க் என் ஆஃப் பவர் செட்டு இல்லையா, ஸோ அதனுடைய சப்செட்டுக்குடைய ஃபார்முலா டூ பவர் என் இல்லை. ஸோ என் அப்படிங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, சிக்ஸ்னு இருக்குது. ஸோ டூ பவர் சிக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர். ஸோ திஸ் இஸ் என் ஆஃப் பி ஆஃப் ஏ. அடுத்தது பார்த்தீங்கன்னா நவ் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ செட் ஸோ தட் என் ஆஃப் பி மைனஸ் ஏ ஈக்குவல், சாரி டூ செட்ஸ் ஹாவ் எம் அண்ட் கே எலிமெண்ட்ஸ் இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செட் இஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் மோர் தேன் தட் ஆஃப் த செகண்ட் ஒன். ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் மோராக இருக்குது எது, ஃபஸ்ட்டு செட்டு செகண்ட் செட்டை விட. தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எம் அண்ட் கே. ஸோ லெட் த செட் பி, லெட் ஏ ஈக்குவல் டு, சாரி என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம். ஏன்னா அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்பர் ஆஃப் சப்செட்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தட் என் ஆஃப் பி ஈக்குவல் டு வார் கே. இட்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் ஸோ இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் சாரி ஃபஸ்ட் செட் இஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் மோர் தேன் தட் ஆஃப் த செகண்ட் ஒன். அப்போ என் ஆஃப் ஏ எம் அப்படின்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ எவ்வளவா இருக்கும், டூ பவர் எம். தென் என் ஆஃப் பி ஆஃப் பி ஈக்குவல் டு டூ பவர் கே. ஸோ கிவன் அதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து மோர் அப்படின்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெல். ஸோ டூ பவர் எம் மைனஸ் டூ பவர் என் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெல். ஸோ டூ பவர் எம் இதை வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா என்ன கேவா கே நான் என்ன எழுதிட்டேன், இதை வந்து ஒரு ஒரு ப்ளஸ் கே ஒரு மைனஸ் கே போட்டுட்டு இங்கே மைனஸ் டூ பவர் கே ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்னு எழுதிக்கேன். ஸோ இதில் டூ பவர் கேவை காமனாக எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் உள்ள என்ன இருக்குது,
2 power m minus 1 இல்லையா இந்த 2 power கேவ காமனை எடுத்துட்டும் so equal to 112 2 power 4 into 7 அப்படின் சொல்லி எடுதுலாம் because 112 divide பண்ணும் அப்படினா 4 times வரும் இல்லையா 5, 6 then 2 எடுத்தினா 2 2s are 4 then balance 1 8 again 2 எடுத்தினா 1 time 4 again 2 எடுத்தினா 7 வரும் இப்போ எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணலாம் 2 பவர் கே ஈக்குவல் டு 2 பவர் 4னு ஈக்குவல் பண்ணு 2 பவர் எம் மைனஸ் கே ஈக்குவல் டு 7 ஸோ வித் இம்ப்ளைஸ் கே ஈக்குவல் டு 4 ஏன்னா இந்த பேஸ் வந்து கேன்சல் ஆயிடும் அதே மாதிரி எம் மைனஸ் கே ஈக்குவல் டு 7 ஸோ எம் மைனஸ் கேவோட வேல்யூ 4 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கு So, which implies m equal to நானும் அதுதான் கொஞ்சம் யோசித்தேன் இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு ஸ்டெப்பு ராங்கு இங்கே வந்து ராங் இந்த இடத்துல எழுதுகிறேன் 2 பவர் எம் மைனஸ் கே ஈக்குவல் டு சாரி மைனஸ் 1 இருக்கு இல்லையா ஈக்குவல் டு 7 தட் இஸ் 2 பவர் எம் மைனஸ் கே ஈக்குவல் டு 7 பிளஸ் 1 அப்போ 8 8 எப்படின்னு எழுதலாம் 2 க்யூப் அப்படின்னு சொல்லி எழுதலாம் ஸோ இப்போ பேஸ் வந்து ஈக்குவல் ஆகும் நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இது இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ஸோ வித் இம்ப்ளைஸ் எம் மைனஸ் கே ஈக்குவல் டு 3 எம் மைனஸ் கேவோட வேல்யூ 4 ஈக்குவல் டு 3 தேர் ஃபோர் எம் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 4 ஸோ எம்மோட வேல்யூ என்ன 7 ஸோ இதுதான் ஆன்சர் நவ் எக்ஸாம்பிள் 1.7 பார்த்தீங்கன்னா யூஆர் கிவன் என் ஆஃப் ஏ அண்ட் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைண்ட் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் ஏ வந்து கேட்டிருக்கு இப்போ வெறும் என் விட்டுட்டு கார்டினல் நம்பர் விட்டுட்டு அந்த செட் மட்டும் எடு ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் தென் வாட் இன்டர்செக்ஷன் ஏ அப்போ வி நோ பை டி மார்கன்ஸ் லா ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் டி மார்கன்ஸ்லாம் அப்படி நமக்கு இது தெரியும் ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் திஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் ஏ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் லா அப்ளை பண்ணலாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணலாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படிங்கிறப்போ ஒவ்வொன்றா உள்ளே வரும் ஸோ ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் ஏ இல்லையா இந்த ஏ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒவ்வொன்றுக்காக உள்ளே கொண்டு வரும் ஏக்கும் ஏ டேஸுக்கும் நல் செட் தானே பிகாஸ் ஏ அதனுடைய காம்ப்ளிமெண்ட் இந்த ரெண்டுக்கு கண்டிப்பாக காமன் வந்து இருக்காது இல்லையா ஜீரோன்னு கூட சொல்லக்கூடாது நோ காமன் ஸோ இது வந்து பை தென் யூனியன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் ஏ தென் நல் செட் மைன யூனியன் திஸ் இஸ் த சேம் செட் இன்டர்செக்ஷன் ஏ அப்போ இங்கே பிகின் பண்ணி இதை வந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்துருக்கோம் பி டேஸ் இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்னா யூ நோ ஒன் ஃபார்முலா ஏ மைனஸ் பி பிகாஸ் ஏ அப்படிங்கிறது இது ஃபுல்லாக வர்றது ஏ தென் பி டேஸ் அப்படின்னா என்னது பியை விட்டுட்டு மீதி வர்றது பியை விட்டுட்டு மீதி வர்றது எது இந்த பார்ட்டு திஸ் இஸ் நத்திங் பட் ஏ மைனஸ் பி ஸோ ஏ மைனஸ் பி நீ இப்படி ஞாபகத்து வச்சுக்கணும் எதுக்கு டேஷ் வருதோ அதுக்கு ஒரு மைனஸ் போட்டு பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அண்டு வி நோ போன கிளாஸில் வந்து சரி ஏ மைனஸ் பியை நம்ம என்ன எழுதணும் என் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த ஃபார்முலா வந்து இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் கூட யூஸ் பண்ணோம் அப்போ நமக்கு என் அப்படிங்கிறது வேணும் அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி ஃபார்முலா எழுதணும் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம் டேக்கிங் என்னான் போத் சைட் ஏன்னா கொஸ்டின்லேயே அதுதான் கொடுத்துருக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா என் ஆஃப் அப்படின்னு தான் கொஸ்டின் பிகின் ஆகிருக்கு ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ மைனஸ் பி இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணு என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என் ஆஃப் ஏ இட் இஸ் கிவன் அஸ் வாட் என் ஆஃப் ஏ வந்து 10 என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 3 ஸோ 10 மைனஸ் 3 ஈக்குவல் டு 7 இதுதான் ஆன்சர்
Now the next question in 1.8 la a word value then b is given n of a union b into n of a union b into n of a delta b vandu nama kandupidikkanum first vandu a union b kandupidikkalam a union b equal to 1 2 3 4 5 6 then a intersection b a intersection b enna common ah irukkudiyathu 3 um 4 um so which implies n of a union b equal to 6 then n of a intersection b equal to 2 then a delta b formed in a minus b union b minus a clear yeah. a minus b ingiradana only in a appo 3 4 poga 1 2 union b minus a appadina 3 4 poga 5 6 இதை யூனியன் பண்ணணும் அப்படின்னா 1 2 5 6 தேர்ஃபோர் என் ஆஃப் ஏ டெல்டா பி மொத்தம் எவ்வளோ இருக்குது 1 2 3 4 ஃபோர் எலிமெண்ட்ஸ் இருக்குது ஸோ இங்கே 6 2 4 இது கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணு தேர்ஃபோர் என் ஆஃப் ஏ யூனியன் பி இன்ட்டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு என் ஆஃப் ஏ டெல்டா பி Now the last example 1.9 la pathina if p of a denotes the power set of a then find n of p of null set appdin solli ketukke question edudla adhiley paathuka first vandu null set vandu koduthirukku appo idanudaiya cardinal number vandu 0 appo n of null set nudaiya cardinal number 0 so which implies p of நல் செட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன 2 பவர் 0 எப்போவுமே பி ஆஃப் அப்படின்னு வந்ததுனாவே இதனுடைய ஃபார்முலா பவர் செட்டுக்கு வந்து 2 பவர் n பட் இந்த இடத்துல என்னங்கிற இடத்துல 0 இருக்கிறதுனால 2 பவர் 0 அடுத்தது பி ஆஃப் நல் செட் அப்போ 2 பவர் 1 ஏன்னா அதுக்குள்ளே ஒரு எலிமெண்ட் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் இங்கே இடையில இந்த இடத்துல தேர்ஃபோர் பி ஆஃப் நல் செட் That is equal to 2 power 2, so that is equal to 4. Thank you.